ஓகே கே சார், ஜார்ஜ் மாடு குரு புது வீட்டில் வர இந்த வந்து போக்கிமான் ஸ்வார்டோட ஃபைனல் மேட்ச், ஐ மீன் இந்த இதோட வந்து இந்த கேம் முடியலை. ஸோ லியானோட நம்ம பேட்டில் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி கேம் பிளேவாக இருக்க போது. இப்போ தான் வந்து சேனலுக்கு சேனல் மறந்துடாம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாம வந்து லைக் ஷேர் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் செஞ்சு எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம அந்த பிடிச்சவளை பார்த்தீங்கன்னா இட்டர்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புது போக்கிமான் பிடிச்சோம் பார்த்தீங்களா. போன பாட்டில் ஒரு பெரிய சண்டை ஒன்று வந்துச்சு, அதை ஃபஸ்ட்டு நம்ம வச்சுப்போங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் பவர்னு நினைக்கிறேன், அது ட்ராகன் டைப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை பிடிச்சிக்கலாம், ஒரு சேவ் ஒன்று பேக்கப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபைனல் மேட்ச்சு. ஸோ ஸ்வாட்ல நம்ம வந்து இப்போ சாம்பியன்ஷிப்போட ஃபைனல் மேட்ச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம வந்து இந்த கேமோட சாம்பியனாக மாறிடலாம். எப்படி லெட்ஸ் கோ பிகச்சில் நம்ம ஒரு சாம்பியனோ அதே மாதிரி இந்த கேமில் நம்மளும் ஒரு சாம்பியனாக மாறிடலாம். ஸோ வேறு லெவலில் இருக்க போகுது நினைக்கிறேன். இல்லை நான் பெருசாக ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணலை, லெவல் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணலை. ஓகேவா, ஸோ அதே லெவல் தான் அப்படியே கொண்டு வந்திருக்கேன். எனக்கு 60க்கு கீழே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. வந்துட்டா லியானே, உனக்கு இருக்குடா லியானா லியா ரெண்டு ஓகே இல்லையா நோக்கி. இந்த மாதிரி நான் ஒரு கூட்டத்தை பார்த்ததே இல்லை, எல்லாருக்குமே தெரியும் நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து நீ வேறு அந்த இட்டர்னஸ்ன்ற போக்கிமான வேறு பிடிச்சிருக்க, அமேசான் ஜாஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்க. நீ வந்து உண்மையாகவே பவர்ஃபுல் போக்கிமான் எல்லாமே வாங்கிட்டு இருக்கல, பட் அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. இப்போ வந்து உண்மையான சாம்பியன் யாருன்றத மக்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்றாங்க. யார் நான் தான், வேறு யார், யாரா நீ கோமாளி, ஆ என்னடா நீ, ஐயோ சரி ஓகே பரவாயில்ல பார்ப்போம். லியான் என்ன பின்னாடி, ஓ பிராண்டிங் பார்த்திங்களா, எத்தனை பிராண்டு ஒட்டி ஒட்டி வச்சுக்கிறான் பின்னாடி. அவ்வளோ ஸ்பான்சர் வருமாங்க, ஏங்க சாம்பியனான பணக்காரனாக இல்லாமல் போலங்க, நிறையா கம்பெனி வந்து ஸ்பான்சர் பண்ணுது அவனு. ஓகே இது என்னது, ஸ்வாட் அண்ட் ஷீல்டு மாதிரி இருக்குது. ஓ அதே தானா, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. டைனமேக்ஸ் ஆக்கிட வேண்டா இராடி. ஸோ உண்மையான டியூட்டிஸ் என்னன்றதை நான் காட்டுறேன் இப்போ மக்களுக்கு அப்படின்றான். ஸோ சாம்பியனோட டியூட்டினா பைரோ பால்ரா, ஸ்டீல் தானே இது, பார்த்தாலே தெரியுது ஸ்டீல் டைப்பு, கண்டிப்பாக ஃபயர் டைப் வேலைக்கும். போடு வாங்க வாங்கச்சா வாங்கச்சா, அவ்வளோதான்டா ஒரு ரெடி தான்டா, ஜஸ்ட் ஒன் ஷாட்ரா, ஓ சூப்பர் எஃபெக்டிவ், உன்கிட்டருந்து நான் அதை எதிர்பார்த்தேன் அப்படின்றான். பரவாயில்ல எதிர்பார்த்துக்கோ, ஒன்று காலியில் ஒரு போக்கிமான் ஈஸியாக முடிச்சிட்டாலும் அடுத்து என்ன கொண்டு வர, அக்ஸாரஸ். அக்ஸாரஸ் என்ன போக்கிமான், அக்ஸாரஸ் பார்ப்போம். ஓ இதுவா, ஜோ இது ட்ராகனு ப்ளஸ் கிரவுண்டில் யார் எடுப்பேன், ட்ராகனு இது வேலைக்கு ஆகுமா, பைரோபால் போட்டால் பைரோபால் வேலைக்கு ஆகிடு, ப்ளீஸ் கமான் கமான் வேலைக்கு ஆகிடு. நோ இல்லை போல, இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ், எர்த் குவேக் அதே செத்துருவான்டா. ஐயோ 189 தான் ஹெல்த் இருக்கா, அச்சோ 200 இருக்குன்னு பார்த்தேன், என்னங்க குழந்தை பையமா 189 ஹெல்த் இருக்குது. செலக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறந்துடாம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் போட்டுக்க. என்னங்க இது, சரி மெட்ஸ் எடுக்கலாமா இல்லை இன்டர்நெட்டஸ் சி இன்டர்நெட்டஸ் ஓகே இன்டர்நெட்டஸ் எடுத்துடலாம். இவன் எனக்கு தெரிஞ்சு வேலையாவான்னு நினைக்கிறேன். வந்துட்டு பவரான அட்டாக் எதாவது இருக்கடா, டைனமேக்ஸ் கேனன் இருக்குது, ஃப்ளேம் த்ரோர் இருக்குது, டைனமேக்ஸ் கேனன் போடுவோம் பவர்னு நினைக்கிறான். ஃபஸ்ட் அடி அவன் நீ ஏடுறா, அவ்வளோதான்டா வேற லவுட்றாங்க பாருங்க, நெஞ்சிலேருந்து வருதுங்க போடு சாமாங்க காலி நினைக்கிறேன். அவ்வளோதான்டா வேற லவுட்றா, ஆனால் 5 வாட்டி தான் யூஸ் பண்ண முடியாத, லிமிட்டடான டைம் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியாது, பவர்ஃபுல் அட்டாக்கானா அது. இது வேறு லெவலில் இருக்குல்ல இந்த போக்கிமான், நல்லவே இது நமக்கு கிடச்சிருக்கு, இதுவே நம்ம ஹாப்பாக இருந்தால் எடுத்துருப்பான். இது என்னது மிஸ்டர் ரைமா, மைமோட இன்னொரு வெர்ஷன் நினைக்கிறேன். இதுக்கும் டைனமிக்ஸ் கேரன் போடுவோம், மொத்தமாக காலி ஆகிடுன்னு நினைக்கிறேன். காலி ஆகிடு காலி ஆகிடு காலி ஆகிடு, எவ்வளோ போகுது எவ்வளோ போகுது, நோ ஆஃப் கிட்ட போகுது, பரவாயில்ல. ஐயோ அடிச்சேன் நான் சைக்கிக்கா வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஹெல்த் நல்ல ஹெல்த் 284 போ. சைக்கிக்கு இவ்வளோ போதும், சூப்பர் எஃபெக்ட் கிடையாது. ட்ராகன் பால்ஸ் ஃப்ளேம் த்ரோவர் போட்டுருவோமா, காலி ஆகிடு ப்ளீஸ் ஃப்ளேம் த்ரோவர் போட்டுருவான், காலி ஆகிடு காலி ஆகிடு. ஆ ஓபி வரல விடுங்க வரல விடுங்க, முடிச்சு. இப்போ வந்து இன்னும் ரெண்டு தான் இருக்குது. ஸோ கமாண்ட்ரா கமாண்ட்ரா ட்ராகன் பல்ட்டு ஐயோ அது ட்ராகன் டைப், டெல்மிஸ் போடலாமா இல்லை ட்ரெட்னு எடுக்கலாமா, வாட்டர் டைப்பு ட்ராகன் சி வாட்டர் டைப் இல்லை சாரி ட்ராகன் பல்ட் ட்ராகன் டைப் தாங்க, யாருங்க நான் வித்தியாசமாக சொல்லிட்டுருக்கேன். டைனமேக்ஸ் கேனன்றா போடா பார்த்துக்கலாம்டா, கமாண்ட்ரா கமாண்ட்ரா முடிச்சிடுறா, சோலியை முடிச்சிரு சோலியை முடிச்சிரு முடிச்சிரு, வேஸ்ட் ஆக்கிடாத அட்டாக்கை முடிச்சிரு, ஒரேடி ஒன் ஷாட் கில் ஆ சூப்பரா வேறு லெவலுங்க. ஸோ வேறு லெவல் ட்ராகன் பல்ட்டி காலி ஆகிடுச்சு. ஓகே நைஸ், புது போக்கிமான் வந்து சண்டை போடுறது நல்லா தான் இருக்குது. ஓகே இன்டர்லான் என்னடா அவன் பேரே வச்சுருக்கேன், இன்டர்லியானா இன்டலியான், ஏன் அவன் பேரே அவன் போக்கிமான் வச்சுக்கிறாங்க, இன்டர்லியான் அவன் பேர் இல்லையானா அவன் போக்கிமான் பேர் இன்டர்லியான். ஓகே இதுக்கு வந்து ஹெல்த் இல்லை, வாட்டர் டைப்னு நினைக்கிறேன், பிக்கச்சோ எடுத்துலவா, பிக்கச்சோ கமான் பிக்கச்சோ இந்த மாதிரி டைமில் தான் நீ ஹெல்ப் பண்ணணும், வா 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 சீக்கிரம் 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 கமான் 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 கமான், ஒரு தண்டர் போல்ட் ஒன்று போட்டுவிடு, மட்ஷாட்டா மட்ஷாட் அவாய்டு வேறு லெவல்ரா வேறு லெவல்ரா சூப்பராக, தண்டர் போல்ட் போடு போடு போடு, ஸ்னைப் ஷாட்டா
ஸ்னாப்ஷாட் போட்டால் வேலைக்கு ஆகிடுமா? ஆ இன்ன ஏ இங்கே பாருங்கள், அப்படியே விரலில் விட்றான். ஆ இப்போ பாரு கரண்ட் விட்றேன், நீ விரலில் விட நான் கரண்ட் விட்றேன் காலியா? எப்படி பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேனா? ஸ்கெட்சுடா ஸ்கெட்சு, எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டாக எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ரைட் சாரி சார், அவ்வளோதானா? என்னங்க எல்லா போக்கியமனும் காலி ஆகிடுச்சான்ட்ட? ஐயையோ சாரி சார், கொண்டு வரானே கடைசி போக்கியமனே, கிகண்டா மேக்ஸ் மாற்றிடுவானே. ட்ரெட்னு எடுத்துகிட்டு டெண்டா மேக்ஸ் ஆக்கிடலாம், ஆனால் எழுத்து கம்மியாக இருக்குது ட்ரெட்னுக்கு, அடித்தா செத்துரும். அதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம், கண்டிப்பாக அடித்தா காலி ஆகிடும். ஸோ லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் லைக்கு ஷேர் பண்ணுங்கள். சாரி சார் வேறு எப்படி அடிக்கணும் தெரியலையே, டைனமேக்ஸ் போட்டு மேக்ஸ் கீசர் வாட்டர் டைப் அட்டாக் போட்டுருவோம். ஆஹா கிகண்டா மேக்ஸ் சொல்லி வாயமுள்ள போட்டான். டே இரா ஜோ போச்சு அட்டாட்டா, இப்போ வேறு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, கொளர் கொடூரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அங்கே பாருங்க வேறு லெவலில் இருக்குதுங்க, ஏதோ பார்த்தாலே பயமாக இருக்குதுங்க, அடிக்கணும்னு மனசு வர மாட்டேங்குதுங்க, எனக்கு எப்படி இருக்குது. ஐயோ நான் டைனமேக்ஸ் வச்சுக்கிட்டு நான் என்னத்தை பண்ண போகிறேன்னு தெரில. ஓகே பார்ப்போம், ஒரு வழியாக வந்து டைனமேக்ஸ் ஆக்கிட்டேனா? ஆமாங்க ஆக்கிட்டேங்க, ஆக்குடா ஆக்கு டைனமேக்ஸ். என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு ஒரே அடியே ட்ரெட்னி வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப போது அவனை அடிக்காமல் மட்டும் நீ செத்த நீ செத்தரா. ஏ ஓவர் குரோத் என்ன க்ரோ, ஏ கிராஸ் டைப் அட்டாக்லாம் போடுது பாரு. ஓ என்னங்க முடிச்சிட்டாங்க, ஒரு அடி தாங்க அடித்தான். ஏன்டா இப்படி பண்ணுற, டைனமேக்ஸ் வெஸ்ட்டாக போகுதுடா, ஒரு அட்டாக் கூட போடலடா, ஒரு டைனமேக்ஸ் வெஸ்ட்ரா. இப்போ நான் யார் அடிப்பேன்? எல்லாருமே சாவர நிலம இருக்க, மட் சேல் எடுக்கலாமா? மட் சேலும் அடிப்பலான்னு தரலையே. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐஆர் ஸ்போர் போட்டாலே என்ன ஓவர் க்ரோத்து. டெய்லி இந்த அட்டாக் போடாதடா, உறிஞ்சு போடுறாங்க ஹெல்த்து. அங்கே பாருங்க எவ்வளோ ஹெல்த்து உரியலாம் பாருங்க, 180 கிட்டே உரியிறாங்க ஹெல்த்து. ஐஆர் ஸ்போர் போட்டால் என்ன ஆகுது? ஆஹா அட்டாக் ஆகாதாங்க. ஐயோ என்ன பண்ணுவேன், சரி நீ பரவாயில்ல. புல்டோஸ் ஓவர் க்ரோத்து காலி, மட் சேல் காலி, கன்ஃபார்மாக காலி. எஸ் சொல்லி வாயமுள்ள காலி ஆயிடுச்சு. அரே டே டே ஏன்டா அப்படி கடைசி நேரத்தில் நல்லா அடிக்கிறாங்க, ஏங்க எல்லா போக்கியமனும் காலி பண்ணிட்டாங்க, மூணு போக்கியமனு காலிங்க ஏன்ட்டா? டெல்மிஸே வாடா வாடா, நான் ஒரு ஒரு ஐடியா பண்ணலாம், டெல்மிஸ் அடி வாங்க விட்டு நான் வந்து அப்போ சின்னதாகிட்டாங்க பிரச்சனை இல்லை. ஸோ டெல்மிஸ்க்கு நல்ல லெவல் இருக்குது, நல்ல ஹெல்த்தும் இருக்குது, லெவல் 80 ப்ளஸ் ஹெல்த் 228 தான் இருக்குது. அதுக்குள்ளே இட்டர்னட்ஸ்க்கு நான் ஹீல் பண்ணி விட்டுறேன். ஓகேவா, ஹீல் பண்ணிட்டு அவனை கொண்டு வந்துடுறேன், அவன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுக்காக தான். ஓகே ஸோ ஃபயர் பிளஸ்ட்டாக தாங்குவான்னு நினைக்கிறேன். வாட்டர் டைப் தானே? ஏ தாங்கடா. ஆ ஓகேடா ஓகேடா ஓகேடா, இன்னும் ஒரே அடியா ப்ளீஸ், ஒரே ஒரேடியாக மட்டும் அடிச்சு. ஃபஸ்ட் அடி நீ அடிச்சுனா உயிர் பழப்ப, ஃபஸ்ட் அடி நீ அடிக்கணும், ஒர்பூல் போட்டுரு, ஒர்பூலில் மாட்ட விட்டுறலாம். ஃபஸ்ட் அடி நீ அடி, இதே சொல்லி சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஃபஸ்ட் அடி அவன் அடிச்சிட்றான், சா வெர்பூல் போட்டிருந்தா மாட்டி செத்துருப்பான். சரி பரவாயில்ல பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம வந்து எட்டர்னட்டிஸ் கொண்டு வந்துடலாம், நம்மக்கிட்ட பேக்கப் பிளான் இருக்குது. ஸோ இந்த பிளான் கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். காலியாக ஒரே ஒரு டிராகன் கேனான் போட்டால் போதுங்க, டிராகன் டைனமிக்ஸ் கேனான். ஓகே போடு, அவ்வளோதான்டா ஃபஸ்ட் அடி நான் தான்டா, வீட் கிளம்புடா வீட்டுக்கு போடா போடா, சாம்பியன்ஷிப்பை கொடுத்துட்டு போடா, மொத்த அடி நான் தான்டா. ஐயோ ஆஃப் தான் போகுது, இன்னும் ஒன்று இருக்கா, இன்னொரு டைனமிக்ஸ் கேன் இருக்கு, ஏர் ஸ்லாஷ் வேலைக்காவது ஆகவே ஆக, பரவாயில்ல போயிட்டு போகுது. கிரிட்டிக்கல் ஹிட், ஓ பாரு நீ வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஹிட்டில் மாட்டாத, உனக்கு என்ன போனோன்னு உனக்கே தெரியும் அப்படின்றா. டைனமிக்ஸ் கேனுக்கு கடைசி டைனமிக்ஸ் கேனானுங்க, இதில் காலியானால் தான் உண்டு, இல்லாட்டி நம்ம சோழி காலி. ஏ செத்துட்றா செத்துட்றா ப்ளீஸ்ரா, காலியேறா காலியேறா. ஆ போடா போடி சாம்பியன்ஷிப், எஸ் நான் தான் சாம்பியன், சாம்பியன் ஆகிட்டுனே சாம்பியன் ஆகிட்டுனே போடா. ஆ வேறு இல்லை ஒருங்க, ஸோ சாம்பியன் லியானா, சாம்பியன் லியானா, வெறு லியானுன்னு சொல்லுங்கள், சாம்பியன் ஜார்ஜுன்னு சொல்லணும் ஒன்றுமேட்டு. ஆ அப்படியே பார்த்தீங்கன்னா கேப் அப்போ மூடிப்பாரான், அப்புறம் அப்படியே மாதம் திறந்து போடுவாரான். என்னடா நீ என்னடா நீ என்ன, ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அப்படி கொஞ்சம் டஃப் பண்ணி என்னை மாட்டி விட்டானுங்க. ஒரு வழியாக வந்து எப்படி ஜெயிச்சிட்டேங்க, என்னால் நம்ப முடியலங்க. நான் கடைசி நேரத்தில் சார்ஜர் ஏதாவது பண்ணிவிடும், என்னை வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் டஃப் கொடுத்துடும் போல. ஆஹா அம்மா தாயே பின்னாடி நண்பன், ஓகே எல்லோரும் குஷி. வாழ்த்துக்கள் ஜார்ஜ், வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றிடா. நீ வந்து அன்னு தூக்கவே முடியாத வந்து ஒரு சாம்பியனாக இருந்திருக்க, புது சாம்பியனாக இந்த கலாரிஜனுக்கு, நீ ஃபஸ்ட் ரேட் ட்ரைடராக இருந்து இங்கே வந்திருக்க, நான் வந்து உனக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல.
அக்கம் நீ வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்க, நானும் வந்து அதே மாதிரி வளரணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து நம்மளோட இதை வந்து கரியரை வந்து நல்லா வளர்க்கணும், நம்ம வந்து இப்போது சேர்ந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சொல்லி ஆகணும், ஒன்று நம்பு, உன் போக்கியமான நம்பு. ஸோ அதை வந்து தெரிக்க வீடு அப்படின்னு சொல்கிறப்பல. ஸோ உன்னோட பிரைட் ஃபியூச்சர் என்னால் வந்து நல்லாவே இங்கேருந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அதான் எனக்கே தெரியும், நீ என்னடா சொல்கிறது. ஓகே, ஸோ உங்களோட புது லெஜண்ட் பிறந்திருக்கிற உங்கள் கண்ணு முன்னாடி, யுவர் சாம்பியன் ஜார்ஜ். அட பேரை கேட்கறதுக்கே பருமையாக இருக்குது. நீங்கள் வந்து எந்த மாதிரி ஃப்யூச்சர் நீக்கிட்டு இந்த பையன்ட்டு வந்து எதிர்பார்க்கலாம், எல்லாமே கிடைக்கும், என்னால் வெயிட் பண்ண முடியல, சரி வெயிட் பண்ணி என்ன பண்ணுறான்றதை பார்க்கலாம் அப்படின்றாங்க. அவ்வளோதாங்க, மாசுங்க வேறு லெவலுங்க. போக்கிமான் ஸ்வாட், ஓ முழுஞ்ச கேமு அப்படின்னு சொல்லுவேன் நினச்சிங்களேன். கிரெடிட்ஸ் ஓடின பிறகு கண்டென்ட் வரும். ஓகே, ஸோ கிரெடிட்ஸ் ஓடட்டுங்க. ஸோ பரவாயில்ல, ஸோ நம்மளோட ரெண்டாவது போக்கிமான் எனிமி வெற்றிகரமாக முடிச்சாச்சு, கிரெடிட்ஸ் ஓடிட்டும் கண்டினியூ பண்ணுறேன். ரைட்டுங்க, கிரெடிட்ஸ் ஃபைனலி முடிஞ்சு, எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். ஓகே, ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ எவ்ரி ஒன், எல்லாருக்கும் நன்றி நன்றி. லைக் பண்ணாமல் நேரத்தில் நாளைக்கு ஏய் உழு, இங்கே என்ன பண்ணுறீங்க? ஓ இங்கே இன்னொரு உழு வருதுங்க, சனியாக விட்டு போகுது. ஓகே, த எண்டு எண்டு தான். ஆனால் இல்லை, நம்ம வந்து இந்த கேமில் நிறைய கண்டென்ட் பண்ண போகிறோம், நிறைய புது புது போக்கிமான்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டா அதை எல்லாத்தையும் பிடிக்கிறது தான் இனிமேட்டு வீடியோவே. ஓகேங்களா, பேட்டிலெலாம் போர் அடிச்சு போச்சு, இனிமேட்டு போக்கிமான பிடிக்கிறது தான் நம்ம இந்த போக்கிமான் ஸ்வாடில் பண்ண போகிறோம். எல்லா போக்கிமான இல்லைனாலும் லெஜெண்டரி போக்கிமான்ஸ்லாம் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, ஜாசியன் ஜமட்டாவோட பிளேஸு, மேபி அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறேன். அதான் காட்டுறான், இதுக்கு சம்மந்தமே இப்போ அந்த இடத்த காமிச்சான், ஒரே ஒரு செகண்ட் மட்டும் அந்த இடத்த காமிக்கிறேன். இதுக்குன்னு தெரியல, ஏ பாட்டிம்மா இங்கே என்ன பண்ணுறீங்க, ஒரு நிமிஷம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மாஸ்டர் பாலா என்ன மியூடூப் பிடிக்குமா? இதே நம்ம லெட்ஸ் கோபிக்கு வச்சுல நம்ம வந்து மியூடூப் பிடிச்சோம் மாஸ்டர் பால் யூஸ் பண்ணி, பட் இங்கே எதுக்கு மாஸ்டர் பால் கொடுக்குறான்னு தெரியல, அது ஒன்று தான் கொடுக்குறாங்க. பட் பரவாயில்ல, அதை 100 ஆக்கிடுவேனே, 100 பால் ஆக்கிடுவேன் நான். ஓகே பரவாயில்ல, எல்லோரும் வந்து ஸோ உன்னை நீங்கள் வந்து நல்லா டைனமிக்ஸ் பண்ணு, உன்னோட புது போக்கிமானே நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க தாயே. ஸோ அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கல, சேர்மனை பற்றி கவலைப்படாத, நீ வந்து உன்னோட ஜேர்னி வந்து ஸ்டில் கண்டினியூ பண்ண அப்படின்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா வந்து சார்மேண்டரை எடுக்க போகிறோம். சார்மேண்டர் என் வீட்டில் இருக்குமா இல்லை லியானோட வீட்டில் இருக்குமா? எங்கடா வழி, வழி எங்கடா, பாதை எங்கே? இங்கே இருக்குது. ஓகே, சொல்ல வேண்டியதானே அங்கே பாதை இல்லை என்று. ஓகே, ஸோ இப்போ வந்து லியானோட வீட்டுக்கு போனோம். லியான் இல்லை ஹாப், இல்லை ஹாப், ஓகே ரெண்டு அண்ணன் தம்பி தானே, எதுக்கு நான் மாற்றி மாதிரி சொல்லுங்கிறேன். இதான் அவன் வீடு. ஸோ வந்தாச்சு, இப்போ உள்ளே போயிட்டு மேலே சார்மேண்டர் இருக்கான்றத பார்க்கணும். அவங்க ரூமில் சார்மேண்டர் எனக்காக வச்சுருப்பாங்க, இருக்கே. எஸ், போக்கிபால் வித்து சார்மேண்டர், உனக்காக ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ நீ வந்து நல்லா சண்டை போடு, உனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருன்னு சொல்லிட்டு சார்மேண்டர் ரிசீவ் பண்ணியாச்சு, வேறு லெவல். அப்போடா, ஸோ நிறைய பேர் கேட்டாருங்க சார்மேண்டர் பிடிங்க சார்மேண்டர் பிடிங்க, அது வந்து ஆஃப்டர் கேம் தான் கிடைக்கும். அதுவும் லியா நமக்கு கிஃப்ட் பண்ணுவான். ஸோ ஆட் டு பார்ட்டி கொடுத்து டெல்மிஸ்க்கு பலாக வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ டெல்மிஸ் பற்றிக்கு தேவையில்லை, வேறு லெவல், அவனுக்கு பலாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம இங்கேருந்தால் கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அடுத்த பார்ட்டில் வந்து நிறைய லெஜெண்டரி போக்கிமான்ஸ்லாம் மிஸ் பண்ணுறேன், எல்லாமே போய் பிடிக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த கேம் பிளே, இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா மறந்துடாமல் வந்து லைக் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், எப்படி இருக்குன்றதையும் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ், பை.